ராணுவ வீரர்கள் குடும்ப உதவித்தொகை பெற தேவையான குறைந்தபட்ச பணிக்கால தகுதி நீக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நடைமுறைகளின்படி ராணுவ வீரர்கள் தொடர்ச்சியாக 7 வருடங்கள் பணிபுரிந்து நிறைவு செய்திருந்தால் மட்டுமே அவர்களது குடும்பத்திற்கு சாதாரண குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இந்த குறைந்தபட்ச பணிக்கால தகுதியை மத்திய அரசு தற்போது நீக்கியுள்ளது. கடந்த 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட ஆணையின்படி இந்த 7 வருட குறைந்தபட்ச பணிக்கால தகுதி நீக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் தேதியிலிருந்து இந்த குறைந்தபட்ச தகுதி நீக்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு முன்பு 10 வருடங்களுக்குள் உயிர் நீத்த ராணுவ வீரர்கள் 7 வருடங்கள் தொடர்ந்து ராணுவத்தில் பணி செய்யாவிட்டாலும் அவர்களது குடும்பத்திற்கு 2019ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் தேதியிலிருந்து குடும்ப ஓய்வூதியம் இதன் மூலம் கிடைக்கும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.